ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ்மதி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க. ஹோம்மேடாக ஒரு சில கிராஃப்ட் திங்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எண்டிங் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நியூ ட்ரெஸ் வாங்கணும், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினோம்னா அந்த ஷீட் இருக்கும். ஸோ லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷீட்டை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து செமி சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன் செமி சர்க்கிளில். தென் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன். தென் எடுத்து வச்ச எல்லா பீஸையும் இதே அப்படியே சுற்றி நான் வந்துட்டு ஒட்டி விட்டுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபோம் ஃப்ளார் இருக்குல்ல, அதான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஃபோம் ஷீட்டில் அழகாக நமக்கு அந்த ஃபோம் ஃப்ளார் மேக் பண்ணலாம். சப்போஸ் ஃபோம் ஷீட் இல்லைனா இந்த மாதிரி வேஸ்ட்டாக உள்ள ஷீட்டில் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர அந்த 6 பீசஸையும் அங்கேயும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டி விட்டுட்டோம்னா அழகாக ஒரு ரோஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் ஆரஞ்சு கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பெயிண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே கெட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவ்வளோதான் நமக்கு ஃபோம் ஃப்ளார் ரெடி. ஏதாவது நெட் கிளாத் மாதிரி இருந்துச்சுன்னா கீழே அப்படியே ஒட்டி விட்டோம்னா ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெக்கரேஷன் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இதை தாராளமாக மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷேவிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பிராண்டு டெட்டால். ஸ்லைம்க்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி ஏதாவது ஷேவிங் க்ரீம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். நல்லா நிறையா ஃபோம் வர மாதிரி. ஸோ அவ்வளோதான், இதை ஓரமாக நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எய்தர் கார்ன்ஃப்ளவர் ஆர் பவுடர் எடுத்துக்கலாம். பட் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு எனக்கு கார்ன்ஃப்ளவரோட பவுடர், ஃபேஸ் பவுடர் தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபோம், அந்த வாட்டரோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது கூட ஒயிட் க்ளூ ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்யூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெவிகால் இல்லைனா வந்துட்டு ஃபோம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கையை வச்சு. நான் வந்து கார்ன்ஃப்ளவரோட ஃபேஸ் பவுடர் பெஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, அது எதுக்குன்னா இது வந்து மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சாம்பிள் மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அது அப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் ஃபேஸ் பவுடரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபேஸ் பவுடர் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோம் கிளே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோம் கிளே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், நமக்கு அப்படியே இழுத்தா இந்த மாதிரி தான் நல்லா எலாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து வச்சுட்டு நான் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம், பட் எனக்கு இது ரெண்டில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுடர் தான். கொஞ்சம் எக்ஸாக்டாக அதே மாதிரி அந்த ஃபோம் கிளே மாதிரி இருக்கிற ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. காஞ்சதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் வந்துட்டு பிஞ்சிட்டு வரும்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போது இதை வந்து கண்டிப்பாக ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு ஜிப்லாக் கவர் இல்லாதனால பிளாஸ்டிக் ராப்பர் இருக்குல்ல அதில் வந்துட்டு நான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 4-5 கலரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரோல் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து ட்ரை ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபேஸ் பவுடர் பெஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் ரெடி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, ரெட், க்ரீன், 4 கலரில் ஃபோம் கிளே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஃப்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிட்டர் ஷீட்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம தூக்கி தானே போடுவோம். என்கிட்டே நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு தூக்கி போடாமல் அதில் உள்ள கிளிட்டர்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து நம்ம வந்து கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த நெக்ஸ்ட் ஐடியா நமக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பீசஸ் உங்கள்கிட்ட இருக்கும் கிராஃப்ட் பண்ணுறவங்களாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் லைட்டாக கட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி லைட்டாக சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த கிளிட்டர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணாமல் கூட நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாம்பிளுக்காக நான் ஒரு 3 கலர் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா மல்டி கலரில் நமக்கு ரெடி. ஸோ இதை அப்படியே நம்ம ஏதாவது இதிலையாவது நம்ம ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு குட்டி மிரர் எடுத்து அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மல்டி கலர் இருக்குல்ல அதை அப்படியே போட்டுட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ஐடியா
தடவை ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ஒரு சில டைம் எமர்ஜென்சிக்கு அந்த கலர் கிளிட்டர்ஸ் இல்லைனா இந்த மாதிரி நானும் அதை தான் அப்படியே உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான 10 ரூபீஸ் பான்ஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மார்க்கரில் கீழே உள்ளதை மட்டும் எடுத்திருக்கேன், அதாவது உள்ள உள்ள ஸ்கெட்சே ரிமூவ் பண்ணிட்டேன், மேலே உள்ளதே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரெண்டு சைடும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். பான்ஸ் பாட்டில் மூடியிலையும் நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். லைட்டாக ஹீட்டில் காமிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் காம்பஸ் யூஸ் பண்ணி. இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக ஐபினை விட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி மார்க்கரை சுற்றி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம், நான் வந்து டேப் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு பான்ஸ் பவுடரில் ஹோல்ஸு, அதுக்கப்புறம் மார்க்கரில் ஹோல்ஸு, அதே மாதிரி உள்ளே விட்டுட்டு பீட்ஸை மாட்டி இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா ரோல் ஆகணும், அந்த மூடி இருக்குல்ல அது வந்து ரோல் ஆகணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பான்ஸ் பாட்டில் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக க்ளோ அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபெவிபான் தான் யூஸ் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஷீட் எடுத்து அதை அப்படியே சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். இதுவும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூடியை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம அந்த பெயிண்ட்டுக்கு பெயிண்ட் ரோலர் ப்ரஷ் இருக்கும்ல அதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வந்திருக்குன்னு, இப்போ ரிசல்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்படியே ரோல் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து பேப்பர்லேயும் ரோல் பண்ணி பார்த்தேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எது பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபோம் ஃப்ளார் மேக் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. தென் இன்னொரு பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன என்ன கிராஃப்ட் திங்ஸ் வந்து ஹோம்மேடாக மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர நீங்கள் கேட்குறத வந்துட்டு ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணியும் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னாலும் அதே மாதிரி நம்ம பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் இருக்குது. Okay, thanks for watching.